நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்லகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. கடலில் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஆகஸ்ட் 21 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. இது தினசரி வழங்கக்கூடிய அறிக்கை தான். இன்று கடலிலே அமைப்பு ஏதும் இருக்கிறதா, காற்றின் சுழற்சிகள் ஏதும் இருக்கிறதா, கடலில் காற்றின் வேகம் எங்கே கூடுதல் எங்கே குறைவு, கடல் தொழில் செய்ய எந்த நாள் சாதகம், இன்று காற்றின் வேகம் எப்படி இருக்கும், சிறு படகு பெரும்படகு மீன்பிடிக்க செல்லலாமா போன்றவை தொடர்பான விளக்க அறிக்கை. இன்றைய பொறுத்தவரைக்கும் நேற்று முன்தினம் கரை கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை விட்டு விலகவில்லை. 24 வரைக்கும் மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக வங்கக்கடல் காற்றை ஈர்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஒடிசா ஆந்திர பிரதேச கடலோரத்தில் வலுவான காற்று பயணித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த காற்று மன்னார் வளைகுடாவில், அதாவது குமரி கடலுக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி, இலங்கையை ஒட்டிய பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதி வலுவான காற்று பயணிக்கிறது. தமிழகத்தை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் கூட, அதாவது தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதியில் கூட வலுவான காற்று இல்லை. ஆனால் வரக்கூடிய நாட்களில் 22 மேல் தமிழகத்தை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளிலையும் வலுவான காற்றாக மாறும் நாளையிலிருந்து. அதாவது உயரழுத்தம் இதுவரைக்கும் நீடித்து கொண்டிருந்தது லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில், இந்த உயரழுத்தம் விலகி கொண்டிருக்கிறது. விலகிய பின்பும் பாகிஸ்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வட இந்திய நிலப்பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக செயலிழந்து பாகிஸ்தானை அடைந்த பிறகு முற்றிலுமாக அரபிக்கடல் காற்று தென்மேற்கு பருவக்காற்றாக குமரிக்கடல், அதாவது கேரளாவின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதியை தொட்டு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் வழியாக பாக் ஜலசந்தி வழியாக இலங்கையின் சுற்றுவட்டார கடல் பகுதி வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும். தென்மேற்கு பருவக்காற்று உயரழுத்தம் காரணமாக விலகி இருந்தது. கீழடுக்கிலே காற்று இல்லாமல் மேலடுக்கிலே காற்றாக அமைந்திருந்தது. ஆனால் இனிமேல் உயரழுத்தம் விலகப் போகின்ற விலகி கொண்டிருக்கிற காரணத்தினால மாலை முற்றிலுமாக விலகிவிடும் என்பதனால் நாளை 22 குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் ஒட்டுமொத்த பகுதி, இன்றைக்கு பார்த்திங்கன்னா இலங்கையை ஒட்டிய மன்னார் வளைகுடாவும் குமரிக்கடல் பகுதியில் காற்று இருக்குது. நாளையிலிருந்து கேரளா கடலோரத்திலையும் வலுக்கும் காற்று, குமரிக்கடல் பகுதியிலையும் வலுக்கும் காற்று, தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் வலுத்திருக்கும் காற்று. கரையை ஒட்டி இன்று மட்டும் மீன்பிடிக்கலாம், ஆனால் மாலைக்கு பிறகு நாளையிலிருந்து கரையை ஒட்டியும் மீன்பிடிப்பது சிரமம். ஆனால் தடை தொடர்கிறது. தமிழகத்தை ஒட்டிய பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடாவிற்கு இன்று ஒரு நாள் மட்டும் அருகிலேயே மீன்பிடிக்கலாம், ஆழ்கடலுக்கு செல்லக்கூடாது, நாளையிலிருந்து அருகிலும் இறங்கக்கூடாது, கடலிலும் இறங்கக்கூடாது என்ற அடிப்படையில் காற்றோட வேகம் அதிகரிக்கும். தொடர்ந்து இந்த காற்றோட வேகம் மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் கேரள கடலோர பகுதிகளையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். 28 வரைக்கும் குமரி முனை மன்னார் வளைகுடா, அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதியில் வலுவாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் கேரள கடலோரமும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி, மேற்கிலிருந்து தென்மேற்கிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி கேரள கடலோரத்தை நோக்கி காற்று பயணித்து கொண்டே இருக்கும். தரையேறி கணவாய் பகுதிகள் வழியாக தமிழகம் ஊடாக அது வங்கக்கடல் இறங்கி, வங்கக்கடல் இறங்கிய பிறகு தான் காற்றோட வேகம் அதிகரிக்கும். பிறகு வடக்கு வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும். இம்மாத இறுதியில் ஆந்திர பிரதேச கரையோரமாக புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக மாத இறுதியில் காற்று மேலும் வலுக்கும். மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக் ஜலசந்தி பகுதியில், இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதியில், தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதியில், ஆக வரக்கூடிய நாட்களில் 22 பிறகு இன்றே தடை தொடர்கிறது. தூத்துக்குடி கடலோரம் ராமநாதபுர கடலோரம் புதுக்கோட்டை கடலோரத்தில் மட்டும் இன்றைக்கு ஒரு நாள் மீன்பிடிக்கலாம் ஓரத்தில் மட்டும். ஆனால் நாளையிலிருந்து அந்த ஓரத்திலும் மீன்பிடிக்க முடியாது. வலுவான காற்று பயணிக்க இருக்கிறது தமிழக கரையோரமாக வடக்கு நோக்கி. மாத இறுதியில் அதே காற்று தொடர்ந்து வலுத்தே இருக்கும். கண்டிப்பாக அந்தமான் மற்றும் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி, தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலெல்லாம் இம்மாத இறுதி நாட்களிலே கண்டிப்பாக போக முடியாது.
ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோரமும் போக முடியாது. ஆகவே தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மீன்பிடிக்க சாதக அமைப்பு வங்கக்கடலில் தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளில் அமைகிறது. நாளையிலிருந்து முக்கடலிலும் வலுவான காற்றாக இருக்கும். சவால் நிறைந்த நேரம்தான். அமைப்புகள் அடுத்தடுத்து இருக்கின்றன. ஆந்திர பிரதேசத்தில் நெருங்கி வந்து கரையை கடக்க இருக்கிறது. ஆகவே தமிழகத்திற்கு சவால் நிறைந்த காலமாகத்தான் இருக்கும். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவக்காற்று மழையும் வந்துவிடும். ஆகவே ஓரிரு நாட்கள் உங்களுக்கு இடைவெளி கிடைத்தாலும் அந்த இடைவெளி நாட்களை அறிந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு நீங்கள் இறங்க வேண்டும். நம்முடைய வானிலை அறிக்கை மிகவும் துல்லியமாகவும் இருக்கும் என்பதை பிற மீனவ நண்பர்களுக்கும் வழங்குங்கள். அவர்களுக்கு தொழிலுக்கு செல்லும் முன் காற்று எந்த இடத்தில் அதிகமாக இருக்கும், எந்த இடத்திற்கு சென்றால் நமக்கு சவால்கள் இருக்காது, மீன்பிடித்தலுக்கு சாதகம் இருக்கும் என்பதெல்லாம் அறிந்திருந்து முன்கூட்டியே திட்டமிட்ட கடல் தொழில் செய்வது லாபம். இப்படி இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அவர்களுக்கு பழுது நீக்குதல் போன்ற பணிகள் கூட செய்யலாம். ஆகையினால் இடைவெளி அறிந்து கடல் தொழில் செய்யுங்கள். காற்றின் வேகம் அறிந்து கடல் தொழில் செய்யுங்கள். திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். நன்றி.